ஆர்பிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் அது ரொம்ப ஈஸி தான், அதனால் ஈஸியாக பண்ணலாம் அதை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போகலாம். வழக்கம் போல் நம்ம வந்து 20x20 cm பேப்பர் தான் எடுத்துருக்கோம். நான் இப்போ கலர் பேப்பர், ஆக்சுவலி ஆரிகாமி பேப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரெண்டு சைட்ஸையும் எடுத்து மிடில் வைங்க, நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்ஸையும் எடுத்து மிடில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து அதை திறந்துட்டு இதை இப்போ வந்து அப்படியே ஓவர் டர்ன் பண்ணும். அது மாதிரி ஓவர் டர்ன் பண்ணிவிட்டு அதே ஸ்டெப்பை இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வெர்டிகல் லைனை போட்டுக்கிட்டு திரும்பியும் அதே ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரெண்டு சைடையும் எடுத்து மிடில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓகேவா, இப்போ வந்து ரெண்டு சைட்ஸையும் எடுத்து மிடில் வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்பி எடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்கொயர்ஸ் வச்சு தான், அந்த கிரீசஸ் வச்சு தான் நம்ம இப்போது வந்து ரேபிட்டை பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான், கிரீசஸ் வச்சு பண்ண போகிறோம் சொல்லிட்டு வீடியோ விட்டு போயிடாதீங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. இப்போ வந்து எச் பவுடர் போட்டுக்கோங்க. எச் பவுடர் வந்து ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு பார்டர், அந்த சைடு ஒரு பார்டர். எச் பார்டர் 20x20 cm தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த பேப்பரும் அது இல்லை. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது பிரச்சனை இதில் இருந்ததுன்னா, எதாவது ஒழுங்காக தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் அதில் உங்கள் இஷ்டம்தான். நான் எல்லாத்தையும் செய்ய ரெடியாக தான் இருக்கேன், இனிமேட்டு உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து ரேபிட் இயர் ஃபோல் பண்ணுங்க. பின்னாடி இப்படி தள்ளிடுங்க, ரேபிட் இயர் ஃபோல் பண்ணி இப்போ அந்த சைட்லையும் ரேபிட்டியை ஃபோல் பண்ணி இப்படி போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேக் டேர்ன் பண்ணி ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பேக் டேர்ன் பண்ணி இதை அந்த இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இப்படி ஃபோல் பண்ணுங்க. அந்த அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தானாகவே டேர்ன் ஆகிக்கும். நான் உங்களுக்கு காட்டு வாங்க, ஒரு லைன் தெரியுதுல்ல, அந்த லைனை வச்சு தான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பின்னாடி தள்ளுவோம். இப்போ திரும்பி பின்னாடி பேப்பரை டேர்ன் ஓவர் பண்ணி அந்த மிடில் லைனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு குட்டி ஃபோல் பண்ணுங்கள். மிடில் லைனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரெண்டு சைட்ஸையும் பாருங்கள். இப்போ பெருசாக வரும், குட்டியாக வந்தால் அது வராதுன்னு அர்த்தம், ராபி வராதுன்னு அர்த்தம். இது மாதிரி பெரிய ஃபோல்ஸாக இருக்கணும். அது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்பி போய் பார்க்கலாம் அதில். இப்போ வந்து அதை டேர்ன் ஓவர் பண்ணி, இப்போ நீங்கள் அதை மிடில் லைனை டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். மிடில் லைனை டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். அந்த டைமண்ட் ஷேப்பை வந்து அந்த டைமண்ட் ஷேப் வச்சு தான் நம்மளோட ராபிட்டோட அதனது ராபிட்டோட ஃபேஸ் பண்ண போகிறோம். அந்த பின்னாடி பேப்பரை டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு குட்டி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, நீங்கள் இப்படி இப்படி பண்ணிடுவீங்க. அது இப்படி பண்ணாமல் இதோ இப்படி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்மளோட ராபிட்டோட ஹெட். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், என்னடா ராபிட்டோட ஹெட் இப்படி இருக்கு, ஏ ஆரிகாமி தமிழன் போய் தானே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா அதுவே உங்களுக்கு தானாக மேலே தூக்கும். அப்போ ராபிட்டோட ஹெட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ தெரியுதா, இப்போ தானே உங்களுக்கு ராபிட்டோட ஹெட் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே மேலே தூக்குங்க, அவ்வளோதான், அதுவே மேலே தூக்கிக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது நல்லா பேப்பர் திறந்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ஹெட்டோட இதுவாக ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஃபோல்ட் பண்ணுங்க. இது மாதிரி க்ராஸை இந்த க்ராஸை ஃபோல்ட் பண்ண நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு அதுதான் நம்ம லெக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டை அந்த ஃபோல்டை நம்ம லெக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. நான் அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிடுவேன், அதான் அப்படி இது பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ஸ் ரெடி ஆகிடும். என்னடா இது பார்க்க லெக்ஸ் மாதிரியே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ வந்து நீங்கள் அதுலேயும் ஒரு கீர்த்தனம் பண்ணோம், அதையும் நம்ம எல்லாத்தையும் பண்ணி தான் நம்ம ஆரிகாமியை பண்ணுறோம். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ வந்து
லெக்ஸ் மாதிரி இருக்கு, ஆனால் ஷார்ப்பாக இருக்கும்ல நம்ம அதோட லெக்ஸ். அதுக்கு வந்து நம்ம இப்படி கொண்டு போய் உள்ளே வச்சுருங்க, உள்ளே வச்சுருக்கக்கூடாது. அந்த பின்னாடி பண்ணது தப்பாக அப்படி பண்ணிட்டேன். பின்னாடி வைங்க, பின்னாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். பின்னாடி வைங்க, அது திரும்பி வெள்ளை எடுத்துட்டு அதை அந்த சைட் தள்ளிட்டு போங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இதை வந்து அந்த சைட் தள்ளிட்டு போய் அந்த சைடு வச்சுருங்க. இதான் நம்மளோட ரேபிட்டோட லெக்ஸாக இருக்க போது. இதையும் அந்த சைடு கொண்டு போய் வச்சுருங்க. இப்போ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரேபிட்டோட லெக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்ம ரேபிட்டோட லெக்ஸ். அப்படியே அந்த சைடும் பண்ணுங்க. இதான் நம்ம ரேபிட்டோட லெக்ஸாக இருக்க போது. ஆக்சுவலி அங்கே கீழே இருக்கிறது ஃபுட். இப்போ வந்து அதான் இப்போ நம்மளோட ரேபிட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அதை அப்படியே பின்னாடி தள்ளுறேன். பின்னாடி தள்ளினா அங்கே ஒரு பின்னாடி ஜாயிண்ட் மாதிரி இருக்கும், இப்போ போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லோரும் கம்மியாக அது பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்போ வந்து அந்த மேலே இருக்கிற இயர்ஸை வந்து இப்படி பின்னாடி தள்ளிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்படியே ரியல் ராபிட் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அதை எடுத்து இப்படி உள்ளே கைவிட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனுக்கு அது கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ, பை பாய்.